முத்தா சமையல் வாசலுக்கு வணக்கம்ப்பா. இன்னைக்கு அதாவது சில பேருக்கு வந்து ஏதாச்சும் ஒரு சாப்பாட்டு வகையிலையோ இல்ல வெயில் தாங்க மாட்டாமையோ இல்ல வெளியே தூரம் போயிடும் போது பிரயாணங்களின் போது வயிற்றுக்கு ஒவ்வாமல ஒரு லூஸ் மோஷன் போயிருப்பா. அப்படின் போது வீட்டுல இருக்கோம் நம்ம ஒரு மெடிக்கல் போய் வாங்க வேண்டாம் அப்படின்னு நான் முன்னாடியே சொல்றேன். மெடிக்கல்ல ஓய போகாதீங்கன்னு வீட்டுல இருக்கிறத வச்சு நம்ம எப்படி அந்த மோஷனை அரெஸ்ட் பண்றது அப்படிங்கிறது ஒரு சின்ன ரெமெடி சொல்லி காமிக்கிறேன் பாருங்க. வேற ஒண்ணும் இல்ல, நம்ம வீட்டுல உண்டான டீ தூள் தான் பாருங்க. டீ தூள் அது எந்த பிராண்டா இருந்தாலும் பரவாயில்ல, டீ தூள் ஒரு அரை எலுமிச்சம்பளம் மட்டும்தான்ப்பா, வேற ஒண்ணும் கிடையாது. இதை வச்சு என்ன செய்யப்பா, ஒரு டம்ளர் தண்ணி. இந்த தண்ணி என்ன நல்லா ஹீட் பண்ணணும்ப்பா, கொதிக்க விடணும், நல்லா சட்டில ஊத்தி கொதிக்க விடணும். கொதிக்கும் போது இந்த பாருங்க இந்த டீஸ்பூன்ல இது வந்து சின்ன டீஸ்பூன், ரெண்டு டீஸ்பூன் அளவு போட்டு இதை கொதிக்க விடணும். ஒண்ணு ரெண்டு டீஸ்பூன் இதை நல்லா கொதிக்க விட்டு இந்த ஒரு டம் கதி கொதினா அரை டம்ளர் வத்த விட்டுரும், அந்த டிகாஷன் நல்லா டார்க்கா இறங்கிறோம். இறங்கணும்னே இதை எடுத்து வடிகட்டி ஆற வச்சுட்டு இந்த எலுமிச்சம்பளம் பாதி எலுமிச்சம்பளத்தை பாருங்கப்பா நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டா போதும், சின்ன தீயில வச்சு கொதிக்க விட்டுருங்க, அடிப்பிடிக்க விட்டக்கூடாது. இப்ப இதை நம்ம இறக்கி வடிகட்டணும். டக்குன்னு கொடுக்கணும் நினைச்சீங்கன்னாப்பா இந்த ஃபில்டர் பண்ண இந்த அரை டம்ளர் டீ டிகாசனை, அதாவது பிளாக் டீ, அது தட்டுல ஊத்தி நல்லா ஆற விட்டுறணும். ஆறின பிறகு தான் அந்த எலுமிச்சம்பளத்தை புளியணும்ப்பா, இல்லைன்னா சூடாக புழிஞ்சோம்னா தெரிஞ்சு போகும். நல்லா ஆத்தி விட்டு அதை எலுமிச்சம்பளத்தை புழிஞ்சு உடனே குடிச்சிட வேண்டியதுதான். நல்லா ஆறிடுச்சுப்பா, இதை நம்ம அந்த டம்ளர்ல ஊத்திட்டு இந்த அரை எலுமிச்சம்பளத்தை நல்லா புளிஞ்சு விட்டுறணும். புளிஞ்சு விட்டு இது கூட சக்கரை சுகர் எதுவும் சேர்க்கக்கூடாது, அப்படியே பிளைனா தான் சாப்பிடணும், அப்பதான் அதுல எஃபெக்ட் கிடைக்கும். இதை வந்து குழந்தைகள் முதற்கொண்டு கொடுக்கலாம்ப்பா, அதாவது சின்ன குழந்தைகளாம் சரி, அதாவது ஒரு வயசு ஒன்றரை வயசு குழந்தைக்கு மோஷன் போனாலும் ரெண்டு மூணு தடவை போயிருச்சுனாலும் இதை கொடுக்கலாம், பெரியவங்கனாலும் சாப்பிடலாம். இதே மாதிரி பாத்தீங்களா வெளிய ஊர்களில் தங்கியிருப்பாங்க பேச்சுலர் லைஃப்ல இருக்கவங்களுக்கு இது வந்து நைட்ல ஒரு மாதிரி பாய் வச்சு இந்த மாதிரி ஈஸியா செஞ்சு சாப்பிட்டா அவங்களுக்கு டக்குன்னு கேட்கும். இதுல இந்த ஒரு அரை எலுமிச்சத்தை அப்படி புளிஞ்சு விட்டுறணும். இந்த மாதிரி தான்ப்பா இருக்கணும் பாருங்க. எலுமிச்சம்பளம் தெரியல சூடோடு போத்தீங்கன்னா கட்டாயம் தெரிஞ்சுவோம். இந்த மாதிரி செஞ்சு பெரியவங்களுக்குன்னா இது வந்து கரெக்டான அளவுப்பா, 50 ml இருக்கு குடிச்சிடலாம். இதே மாதிரி குழந்தைகள் இப்போ ஒரு வயசு குழந்தை போச்சுன்னா ஒரு ஒரு சங்கு ஒன்றரை சங்கு கொடுக்கலாம். அதுக்கு மேற்பட்ட வயசுக்கு தக்கன நம்ம வந்து அளவுல கூட்டிக்க வேண்டியதாப்பா. பெரியவங்க இந்த மாதிரி குடிச்சாலே போதும் அந்த வந்து மோஷன் வந்து டக்குன்னு அரெஸ்ட் ஆயிரும். இது வந்து நீங்க வந்து வெளியே போய் கஷ்டப்பட்டு வாங்குற இதே இல்லப்பா, இந்த ரெண்டு பொருளுமே நம்ம வீட்டுல கட்டாயம் இருக்கும், டீ தூளும் இருக்கும் லெமனும் இருக்கும், டக்குன்னு கொதிக்க வச்சு டக்குன்னு நம்ம வந்து அதை ஒரு ஹோம் ரெமெடியா நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம அதாவது லூஸ் மோஷன் போயிட்டு நம்ம அதுக்கு வந்து அரெஸ்ட் பண்றக்கான இந்த மாதிரி சாப்பிடறோம்ல, அப்படி சாப்பிடும்போது வயிறு வந்து கொஞ்சம் உப்புசமா வந்துடும். அப்படி அன்னைக்கு வந்து வேற இந்த கீரையோ நான்வெஜோ எதுவுமே சாப்பிடாதுப்பா, மெலிதான உணவா தான் சாப்பிடணும். அதாவது காலையில ஒரு ரெண்டு இட்லி சாப்பிட்டோமா, மத்தியானத்துல தயிர் இல்லைன்னா மோர் சின்ன வகை அந்த மாதிரி நீங்க சாப்பிட்டீங்கன்னா அன்னைக்கு பொழுது நம்ம வயிறு வந்து நல்லா லேசா இருக்கும், மோஷன் போறது டக்குன்னு நின்று போகும்ப்பா. இதோட கட்டம்னா கர்ப்பிணியா இருக்க பத்திரிகை மாசமா இருக்காங்க அவங்களுக்கு இந்த மாதிரி போச்சாலும் அவங்களும் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம்ப்பா, எல்லாருக்குமே சிறந்த மருந்துதான், இது சைடு எஃபெக்டே இல்லப்பா. அதனால மறக்காம நான் சொன்னதை நீங்க செஞ்சு பாருங்க, மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம அப்பதா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.